நறுச்சித்தர் தவராஜ யோகி சஞ்சீவி ராஜா சுவாமிகள் அவருடைய பொற்பாத கமலங்களை பணிந்து உலகமெங்கும் வாழக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் அடியனின் நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவர்க்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போர் ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இம்முறைதானே. அருமை வாய்ந்த நான்கு வரிகள். இந்த நான்கு வரிகளை போதித்தவர் திருமூலையம் பெருமான். அப்பேற்பட்ட திருமூலரை இந்த நல்லதோர் வேலையிலே வணங்கி, ஏனென்றால் நாம் இன்று சொல்லக்கூடிய தகவலுக்கு ஏற்ற நான்கு வரிகள் இது. இந்த நான்கு வரியை வந்து சுவாமி படிச்சு காட்டினாரு. என்னங்க சுவாமி இதுதான் நான்கு வரிகள்னா, நீ இன்னைக்கு நமது அடியார் பெருமக்களுக்கு சொல்லக்கூடிய மேலான கருத்து இந்த நான்கு வரியில் உண்டு. கேட்கல அடியார் பெருமக்கள் என்னங்க சுவாமி சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் கேட்டு கமன்ல, சுவாமி எனக்கு பரிகாரம் சொல்லுங்க, இந்த நட்சத்திரம் இந்த ராசி எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு உத்தியோகம் அமையல. சுவாமி சொல்லக்கூடிய செயல் மொத்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்ப நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்கள்ல எந்த ஒரு தீர்வும் பரிகாரமும் என்றதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் நமது ஊரில் கண்டிப்பாக கோயில் இல்லாத நகரம் குப்பைன்னு ஆகையினால, கண்டிப்பா நீங்க வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேயோ ஒரு நகரத்திலேயோ கண்டிப்பா ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிந்த அளவு ஒரு சேவை என்னங்கன்னா, எங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் குப்பையா இருக்கும், பெண்கள் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய துடைப்பை தேடுங்க, ஒரு ரெண்டு படி பெருங்க. அப்படி இல்லை இன்னொரு படி மேல போனா கொஞ்சம் கோவில் வண்ணம் வேண்டிருக்குன்னா அதுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலையை கொஞ்சம் பாருங்க. கோவில் மேல செடி முளைச்சிருக்கும், அந்த செடிகளால் வந்து கொஞ்சம் விரிசல் ஏற்படலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன உபகரணங்களும் சேவைகளும் செய்து வாருங்கள். இந்த சேவைகள் எல்லாம் பரிகாரம் செய்வதே 100 மடங்கு மேல் என்று சொல்லிட்டு நம்ம குருநாதர் சொல்லுகின்றார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் அழிந்து விடலாம், நமது தேகம் அழிந்து விடும், நமது மூதாதையர் வழிபட்ட ஒரு ஆலயங்களை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வது அது வந்து 1000 பேருக்கு அன்னதானம் செய்வதும் ஒன்றுதான், ஒரு 100 பேருக்கு திருமணம் செய்து வைப்பதற்கும் சமந்தான். ஏனென்றால் நமது புராதன மிக்க ஆலயங்களையும் கோவில்களையும் பாதுகாப்பது நம்ம தலையாய கடமைதான். என்றாலும் நம்ம அதை செய்யறதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து டொனேஷன் கொடுத்துருவோம், ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஏன்னா துட்டு ஒன்னா எனக்கு வேலை செய்யலாம் கூடாது. நம்ம செய்யக்கூடிய பிறவி பயணம் நம்ம தான் செய்யணும். அதுக்கு என்னங்க பண்ணணும்னா, அதான் சொல்ற சாமி, ஒரு கோயிலுக்கு போவாங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருக்கக்கூடிய செயல் நம்ம என்ன செய்யலாம் அதை பாருங்க. பிளாஸ்டிக் என்றத சுத்தமா ஒழிச்சிடுங்க. அந்த எடுங்க, ஒரு புல்லு போனா அதை எடுக்கிறதுக்கான வழியை பாருங்க. இவை அனைத்தும் செய்தால் அது பரிகாரங்களுக்கு ஈடானது. அந்த நான்கு வரிகளையும் இந்த நான் சொல்லி வரக்கூடிய கருத்துக்களையும் வச்சுங்கன்னா ஒன்னா இருக்கு. ஏன்னா திருமூலர் என்ன சொல்றாருன்னா, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்றார். என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து விலை உயர்ந்த பொருட்களாலோ அல்லது வாகன வஸ்துக்களாலோ தான் சுவாமியை பூஜிக்கணும்னு சொல்ல, போற போகலையா இருந்தா கூட சுவாமி மேல வச்சுட்டு சுவாமி கும்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யாவருக்குமா பசூர் கோயில் வாயுரை என்றார். நீ பெருசா அங்கதான் 100 பேருக்கு 1000 பேருக்கு அங்கதான் நம்ம மட்டும்தான் போக சொல்ல குழு நேரம் தான் பசு மாடு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். மூன்றாவது பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அது ஒரு நல்ல ஒரு எளிமையான கருத்தை கொடுத்துருப்பாரு. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஒரு அநியாயமான காலகட்டம். பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிடுறீங்களா, சாப்பிடுறீங்கன்னா சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி பக்கத்துல பசியாளர்கள் கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு மகிழ்ச்சி. நான்காவதுலயும் இன்னும் ஒரு ஒரு படி மேலவே இருக்கட்டும். பருக்குமா மற்றவர்கள் இன்னுரைதானு மனம் நொந்து போயிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கோ இல்லது ஒரு வீட்டில் இருக்கோ நல்ல ஒரு இன்சொல், நான் இருக்கிறேமா, நான் செஞ்சுக்கிறேமா, நான் இருக்கிறேன் கூட பக்க பலமா, நீங்க இருக்கு கவலைப்படாதீங்கன்றான். அதுதான் சுவாமிகள் என்ன சொல்றது, இவை அனைத்தும் வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையே. ஆகையினால் பரிகாரங்களும் பயன்களும் இதற்கு ஈடானது. ஆகையினால் ஆலய தூய்மை அவசியம்னு சொல்றாரு நம்ம சுவாமி. சரி, நாளைய தினம் நமது ஆதிக்க விடியல் நிகழ்ச்சியில எந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பார்ப்போம். நாளைய தினம் 14/6/2019 வெள்ளிக்கிழமை ஆதிக்க விடியல் நிகழ்ச்சியின் மூலமாக எந்த ராசிக்காரர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். நமது குருநாதன் ஆசியோடு ரிஷபம் விருட்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மட்டும் நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றால்,
ரிஷப ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்கள் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை. ஏனென்றால் நீங்க இது இருக்கக்கூடிய வெயில் காலம் ஒன்றுமே சமாளிக்க முடியாத காலம். அதனால் தலைகள் வரலாம், வயிற்று உபாதைகள் வரலாம், அதெல்லாம் வந்து நாளைக்கு தினம் உங்கள் உடலில் ஒரு பகுதி மேலாக கவனம் எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். கோபப்படுத்தும் மனிதரிடம் ஒரு படி தள்ளி இருங்கள். அவரு பேசும்போது கவனமா இருந்தது. ஏன்னா ஒருத்தர் பேசும்போது ஏங்க அவர் பேசினாலே கோபம் வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களான ஒரு படி தள்ளி இருங்கள். நாளை மனக்கலக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும், அதை கவலை கொள்ளாமல் செயல்படுங்கள். உங்கள் காரிய நிமித்தமாக செயல்படக்கூடிய எந்த செயலும் நாளை தினம் செயல்படாதீர்கள். நாளை தினம் விருச்ச ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றால், குடும்பத்தில் ஒற்றுமை குறைய நாளைய தினம் அதிக வாய்ப்பு உண்டு. ஆகையினால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக பொறுமையை கவனிப்பிடிப்பது நல்லது. பொறுமையாக செயல்படுங்கள். பொறுமையை கண்டவர்கள் ஒரு அதிக ஒரு செல்வாக்கை பெறுவார்கள். ஆகையினால் பொறுமையாக செயல்படுங்கள். பிள்ளைகளால் நாளைய தினம் மனவருத்தம் ஏற்படலாம். ஆகையினால் நீங்கள் பிள்ளைகளை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அமைதியாக இருப்பது நல்லது. நாளைய தினம் பிள்ளைகளை முன்னேற்றத்திற்கான செலவினங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன் என்ன சொல்றீங்கன்னா, காலையில் அட்மிஷன் போட்டுக்கலாம், இல்ல வேலை வாய்ப்புக்காக தொகை செலுத்த வேண்டிய ஒரு நிலை வரலாம். நாளைய தினம் அது அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் நாளைய தினம் ஈடுபடாதீர்கள். இல்லைங்க, நாளைய தினம் நான் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், குறிப்பிட்ட பணத்தொகை நான் செலுத்தி தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தால், முழு முதல் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி ஒரு ரெண்டு நைதீபம் போட்டு அவரை சுத்தி வந்து போய் நீங்க செய்யுங்க, அந்த காரியம் சிறப்பாக முடியும். நாளைய தினம் மீன ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாளைய தினம் புதிய வரவுகள் எதுவாக இருந்தாலும் அதை கவனமாக செயல்படுத்துவது நல்லது. வீண் அலைச்சல் உண்டு. கர்ப்பஸ்திரீகள் நாளைய தினம் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக குழந்தைகள் மீது அதிக கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக கூடி பேசுவது, பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நாளைய தினம் நல்லது. நாளைய தினம் இந்த டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சை நாளைய தினம் யாரன்னா செய்யணும்னு என்ன இருந்தால், மீனராசிக்காரர்கள் நாளைய தினம் அதை கையாளாதீர்கள். ஏனென்றால் நாளைய தினம் அது வந்து ஒரு சரியான போய் முடிவை தராது. ஆகையினால் நாளைய மறுநாள் அதற்கான முயற்சி எடுங்கள், அது நல்லதாக இருக்கும். மீண்டும் நாளைய தினம் எந்த ராசிக்காரர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது குருநாதன் ஆசியோடு உங்களுக்கு சமர்ப்பிப்பது மணிகண்டன். நன்றி, வணக்கம்.